ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஆர்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜாப் வேகன்சி டீடைல்ஸ் பற்றி தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப் வேகன்சி எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிஎன்ஆர்டி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான ஒரு போஸ்டிங் உங்களுக்காக வெளியிட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி அப்படின்ற டீட்டெயில்ஸை ரொம்பவே அழகாக டக டக டகுன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. பல்வேறு வகையான காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இந்த வேகன்சியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய ஒரு சூப்பர்வான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஜாபை பற்றி அடிஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் குவாலிட்டி மானிட்டர் என்று சொல்லக்கூடிய போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் போஸ்டிங். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. பிகாஸ் வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் த தமிழ்நாடு பிளேசஸில் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி அலாட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய போஸ்டிங்கை அங்கேயே கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அவங்க உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற செலெக்ஷன் ப்ராசஸும் பார்க்கலாம், ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இன் பிஇ ஆர் பிடெக் படிச்சிருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். பிஇ பிடெக் முடிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஒரு ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் to 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித கவலையுமே இல்லை. பிகாஸ் ஏஜ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, எல்லாராலையும் சூப்பராகவே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும், எபோ 30 இருக்கீங்க, எபோ 40 இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நிச்சயமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிட்டன் எக்ஸாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ மூலமா செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மூணு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆஃப்லைன் வழியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அழகாக ஃபில் பண்ணிவிட்டு போஸ்ட் வழியாக சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம் 30 தேதி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே, எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம பெஸ்ட் விஷஸ் வாழ்த்துக்கள். நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நம்ம பெஸ்ட் விஷஸ் வாழ்த்துக்கள்ப்பா. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் அவர்கூட பெல் சிம்ரன் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டண்டான ஜாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜாப் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஜாப் டீட்டெயில்ஸோட லிங்க் வந்து கீழே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா.